என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடராசன் சத்தியமூர்த்தி, ஈரே மேல்நிலை பள்ளியிலிருந்து. இன்று எங்கள் பள்ளியில் சூழ் மண்டலம், எக்கோசிஸ்டம் ஆஃப் இஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பள்ளியை பாருங்கள், பள்ளியை சூழ்ந்து எத்தனை மரங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். நடுவிலே பாருங்கள், தட்டான் பூச்சியானது பறந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். ஒரு திருச்சிராப்பள்ளி மாநகரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய எங்கள் பள்ளியானது ஒரு சூழ் மண்டலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இந்த தாவரங்களை பார்த்தாலே தெரியும். எங்கள் பள்ளியில் என்னென்ன தாவரங்கள் இருக்கின்றன என்பதை கூறுகிறேன், அதை பாருங்கள். அதை தவிர மாலை வேளையிலே எண்ணற்ற பறவைகள் எங்களுடைய பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கும், அதை பார்ப்பதற்கு மகிழ்வாக இருக்கும். சனிக்கிழமை என்று ஒரு மயில் கூட வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து சென்றது. இப்போ தாவரங்களை பற்றி கூறுகிறேன், பாருங்கள். இது மகிழ மரம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரம். அதன் அருகிலேயே டெக்டோனா கிராண்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற தேக்கு மரமும் இருக்கிறது. அதனுடைய இலைகள் உங்களுக்கு தெரியவில்லை. இந்த பக்கம் வந்தீங்கள் என்றால் அத்திப்பழம், ஃபைகஸ் என்று கூறுவோம் அல்லவா, அந்த அத்தி தாவரம் இது எவ்வளவு உயர்ந்து வளர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை மருத மரம், காம்ப்ரிடேசி குடும்பத்தை சார்ந்த வெள்ளை மருத மரம் இது, இதனை பார்த்து கொள்ளுங்கள். அப்படியே தரைத்தளத்திற்கு வந்தீர்கள் என்றால் தரைத்தளத்திலே தாழை என்று அழைக்கப்படுகின்ற பாண்டானஸ் தாவரமானது காணப்படுகிறது. அந்த புறம் சென்றீர்கள் என்றால் பொகேன்வில்லா தாவரமானது காணப்படுகிறது. அப்படியே வாருங்கள். இது மேலே இருக்கிற தாவரம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதனுடைய பெயர் எனக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ஒரு வித்தியாசமான தாவரம். காட்டு உத்ராட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் இங்கு காணப்படுகிறது. இது நாவல் கனி, சாரி நாவல் மரமானது இங்கு காணப்படுகிறது. நாவலை பார்த்து கொள்ளுங்கள். அப்படியே இங்கே வந்து எல்லாம் காம்ப்ரிடேதி குடும்பத்தை சார்ந்த காட்டு ருத்ராட்சை, ருத்ராட்ச மரம். ஆக்சுவலி அங்கே காமிக்கிறேன் பாருங்க, காட்டு ருத்ராட்சம் ஸ்டெர்குலியேசி குடும்பத்தை சார்ந்த தாவரமானது இங்கு காணப்படுகிறது. அப்புறம் வந்து எல்லாம் இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். இதுவும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வெள்ளை மருது மரம். அடுத்தது மேலே பாருங்கோ, பாலியால்தியா லாஞ்சுபோலியா என்று அழைக்கப்படுகின்ற நெட்டிலிங்க மரமானது காணப்படுகிறது. இங்கே வாருங்கள், காஷ்யூரினா என்று அழைக்கப்படுகின்ற சவுக்கு மரமானது காணப்படுகிறது. அதன் கீழ்ப்புறத்தே ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட். பித்தகுலோபியம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் என்னப்பாது, இது கொடுக்காப்பிள்ளி என்று அழைக்கப்படுகின்ற பித்தகுலோபியம் இங்கு காணப்படுகிறது. வில்வம் தாவரம் நமக்கு தெரியும், சிவபெருமானுக்கு உகந்தது இந்த வில்வ தாவரமானது காணப்படுகிறது. அதன் கீழே ஒரு அலங்கார தாவரம் மகிழமரம், அங்கு ஒன்று பார்த்தீர்கள், இங்கே ஒரு மகிழமரம் காணப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்கோ, புங்கை மரமானது இங்கு காணப்படுகிறது. ஒரு ஸ்கூல் சிஸ்டத்துலேயே எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க. அப்போ இது ஒரு தனி சூழ்மண்டலமாக திருச்சி மாநகரத்தின் நடுவிலே எங்கள் பள்ளியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எக்கோ சிஸ்டம், இதற்கு சிறப்புத்தன்மை வாய்ந்த பறவைகள் வருகின்றன, பூச்சிகள் வருகின்றன. இங்கே பாருங்கள், அடுத்தது இந்த தாவரம் உங்களுக்கு தெரிந்தது தான், அதிக அளவு ஆக்சிஜனை கொடுக்கும் என்று கருதப்படுகின்ற மூங்கில் மரமானதும் எங்கள் பள்ளியில் காணப்படுகிறது. அப்படியே பார்த்து கொண்டு வாருங்கள், ஒரு ஸ்கூல் சிஸ்டத்திலே எவ்வளவு செடி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தால் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஆர்னமெண்டல் தாவரம் உங்களுக்கு தெரியும், டிலோனெக்ஸ் ரீஜியா என்று அழைப்பார்கள் அந்த தாவரமானது காணப்படுகிறது. அதுக்கு கீழே இது என்ன பாது, இப்போ தான் வச்சுருக்கோம், அந்த ஊர் பேர் சொல்லுமா, திருப்பராய்த்துறை பராய்மர கன்றானது பள்ளியில் நடப்பட்டிருக்கிறது. அப்படியே வந்தெல்லாம் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், தட் இஸ் பாதாம். இது ஒரு அலங்கார ஆர்னமெண்டல் தாவரம். அது பக்கத்தில் ஒரு அத்தி, இங்கே ஒரு ஆர்னமெண்டல் தாவரம், அது பக்கத்தில் ஆர்னமெண்டல் தாவரம். குழந்தைகள் பயிலுவதற்காக பள்ளியில் நட்டிருக்கக்கூடிய வேம்புகளை பாருங்கள், அசாடிரெக்டா இண்டிகா என்று அழைக்கப்படுகின்ற வேம்புவானது வரிசையாக நடப்பட்டிருக்கிறது வரிசையாக. இதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் ஒரு பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட், குழந்தைகள் படிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு பாதாம் பாருங்க, இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் பயங்கரமாக ஷேடு கிடைக்கும். இப்போயே ஷேடு கிடைக்கிறது, அழிகமாக நிழல் கிடைக்கின்ற சமயத்தில் குழந்தைகள் நன்றாக பயிலுவதற்கு ஒரு சூழல் இருக்கும். பறவைகளுக்கு புகலிடமாகவும் இது இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரா, கிரவுண்டில் நிறையா செடி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே பார்த்துட்டே வந்து எல்லாம் இந்த பித்தகுலோபியம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் உங்களுக்கு சொன்னமே கொடுக்காப்பள்ளி. அப்புறமா இது உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது தான், தட் இஸ் ரெசினஸ் கம்யூனிஸ், இது பப்பாளி இல்லை மப்பாளி இல்லை, இது கொட்டைமுத்து ரெசினஸ் கம்யூனிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆமணக்கு தாவரம். அருகே அலங்கார தாவரம். ஒரு சூழலை பாருங்கள், குழந்தைகள் பயிலுவதற்கு எவ்வளவு ஏற்ற இடமாக எங்கள் பள்ளி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள்.
ஓகே அங்கே ஒரு பெரிய வில்வ மரம், அவ்வளவு அழகிய ஒரு சூழல். இது ஒரு பாருங்கள் பட்டர்ஃப்ளை பறந்து கொண்டிருக்கிறது பாருங்கள், வண்ணத்து பூச்சி. ஸோ பள்ளியில் காணப்படுகின்ற வண்ணத்து பூச்சிகள், பள்ளிக்கு வருகின்ற பறவைகள், பள்ளியில் காணப்படுகின்ற பிற பூச்சி இனங்கள் எல்லாத்தையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு வில்வ மரமானது காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் வில்வ மரம் என்பது நம்முடைய மதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. ஏஜல் மார்மெலஸ் என்று அழைக்கப்படுகின்ற வில்வமானது இங்கே இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தேன்னா என்டையர் ஸ்கூல் சிஸ்டம் பாருங்கோ, பறவைகளின் சத்தம்லாம் கேட்கும் பாருங்கோ, எவ்வளவு பறவைகளின் சத்தங்கள் கிரவுண்டில் பாருங்கோ, சின்ன சின்ன பூச்சிகள் பறந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு இயற்கை சூழல், எக்ஸலண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் ஸ்டடிங். இங்கே பாருங்கோ, அதுவும் பாதாம் மரத்திலே பாருங்கள், எண்ணற்ற பாதாம் காய்கள் இருக்கின்றன. அப்படி ஸ்கூல் பார்க்குறப்பே குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணோம். அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது வேம்பு, இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், டெலோனிக்ஸ் ரீஜியா, அலங்கார தாவரம், ஆர்னமெண்டல் பிளான்ட்டானது வளர்க்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் பறவைகளின் சத்தத்தை பாருங்கள், இது காலம்பர வேலையிலேயே, அப்போ சாயங்கால வேலையில் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். பள்ளியில் நுழைகின்ற சமயத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரச மரம், பள்ளிக்கு நிழலை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய அரச மரமானது காணப்படுகிறது. சீ த என்விரான்மெண்ட், செராயின் பியூட்டி ஆஃப் அவர் ஸ்கூல். ஸோ அவ்வளவு தாவரங்கள், எண்ணற்ற தாவரங்கள். ஸோ ஒவ்வொரு பள்ளியிலும் இதை போன்று எண்ணற்ற தாவரங்கள் காணப்படும். இது ஒரு சூழல் மண்டலமாக செயல்பட்டு குழந்தைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை அளிப்பது மட்டுமின்றி, உணவு தாவரங்கள் பொதுவாக பள்ளியிலே பயிரிடப்படுவதில்லை, பள்ளியிலே வளர்க்கப்படுவதில்லை, ஒரு சூழலை ஏற்படுத்தும். இந்த சூழலே நன்றாக இருக்கும். இதற்கென்று தனியான அழகு தாவரம் பாருங்கள், இது உங்களுக்கு அரளி செடி தெரியும். அதுமாரி இந்த தாவரத்தை பாருங்கள், மஞ்சள் அரளி என்று அழைப்பார்கள். இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட 46 சிற்றினங்கள் எங்களுடைய பள்ளியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஆர்னமெண்டல் பிளான்ட், அலங்கார தாவரங்கள்லாம் வளர்க்கப்படுகின்ற சமயத்திலேயே எண்ணற்ற அழகிய மலர்கள் கிடைக்கின்றன. மூங்கிலை பாருங்கள், மூங்கில் தோட்டமாக இருக்கிறது. அப்போ ஒரு குழந்தை ஏதாவது NCSC நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸுக்கு ஏதாவது ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால், ஒவ்வொரு பள்ளியையே ஒரு சூழல் மண்டலமாக நினைத்து கொண்டு பள்ளியில் இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி ஆய்வுகளை அவர்களால் மேற்கொள்ள முடியும். Thanks a lot for hearing. Thank you very much.